மேடையிலே அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய தலைவர்களே ஏதோ வங்கக்கடல் இன்றைக்கு வேறு கொண்டு சென்னை மாநகரத்துக்குள்ளே விட்டதோ என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அலை கடலென திரண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே நண்பர்களே பெரியோர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா தொடங்குவது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகளிலெல்லாம் அவருடைய வாழ்வினுடைய மகத்தான சாதனைகளை வளக்குவது மட்டுமல்லாமல் அவர் எந்த கொள்கைகளை கோட்பாடுகளை தமிழகத்திலே இந்தியாவிலே நிலைநிறுத்த விரும்பினாரோ அதை மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுகிற அந்த விழாவை கொண்டாடுகிற முறையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திட்டமிட்டிருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னதைப் போல ஒரு நாள் விழாவிலே அவருடைய எல்லாவிதமான பரிமாணங்களையும் பேசி முடித்து விட முடியாது பல்வேறு பரிமாணங்களை பல்வேறு கோணங்களை கொண்டிருக்கிற ஆய்வு செய்தால் கூட அது முடிவில்லாத ஒரு ஆள் கடலை போல அப்படிப்பட்ட விரிந்த அரசியல் வரலாறு டாக்டர் கலைஞருடைய வரலாறு என்னை பொறுத்தவரையிலே அவர் ஒரு தனி வார்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவிலே எத்தனையோ பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆளுமையிலே ஒரு முத்திரை பதித்த ஆளுமையாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்களை நாம் பார்க்கிற போது இருக்கிற பெருமிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை பருவத்திலேயே அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது நம்புவதற்கு கூட சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஃப்ரண்ட் என்கிற ஆங்கில பத்திரிகை அவரை பற்றிய ஒரு சிறப்பு இதழ் வெளியிட்டு அதிலே ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் பதிமூணு வயதிலே தன்னுடைய முதல் சரித்திர நாவலான செல்லச்சந்திராவை தமிழிலே எழுதியவர் டாக்டர் கலைஞர் என்று எழுதியிருக்கிறார்கள் பதிமூணு வயதிலே நமக்கு எந்த அளவுக்கு எழுத முடியும் என்பது வேறு விஷயம் எந்த அளவுக்கு படிக்க முடியும் என்பது வேறு விஷயம் ஆனால் பதிமூன்று வயதிலே ஒரு சரித்திர நாவலை எழுத முடியுமா என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே டாக்டர் கலைஞரை தவிர அப்படிப்பட்ட சிரம படைத்திருப்பவர் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை அதை பதிர்த்த போது நான் அதிர்ந்து போனேன் இப்படி பதிமூணு வயதிலே எழுத முடியுமா ஏதாவது இட்டுக்கட்டி எழுதியிருப்பார்களோ என்று அந்த கட்டுரையுடைய ஆசிரியரை தொடர்பு கொண்டு நான் கேட்டேன் நம்முடைய இந்து பத்திரிகையில் இருக்கிற ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் டாக்டர் கலைஞரை பற்றி ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டிருக்கிறார் இப்படி எழுதியிருக்கிறீர்களே இது உண்மையா என்று கேட்டபோது அவர் சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த செலச்சந்திரா என்கிற நாவல் இப்போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலுவலகமாக இருக்கிற அறிவாலயத்திலே அது ஒரு அரை பக்க நூலாக இருக்கிறது முழு நூல் கிடைக்காத காலத்தினாலே அதை பதிப்பீடு செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதைவிட ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அந்த நூலுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த பதிமூணு வயதிலே ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரையை பற்றி அவர் எழுதுகிறார் அந்த பத்திரிகையாளர் எழுதுகிறார் இன்றைய திராவிட நாடு இது கலைஞர் எழுதுறது பதிமூணு வயதில் இன்றைய திராவிட நாடு அதன் கலைகளையும் நாகரிகத்தையும் இழந்து சாதிய மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றில் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தமிழை அழித்தொழிக்க சதிவேளைகள் தொடங்கியிருக்கின்றன தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு உள்ளிட்ட திராவிட மொழிகளில் பழம்பெருமிக்கான தமிழை அழிக்க விரும்புகிறார்கள் திராவிடர்கள் விழுத்தெழிய வேண்டிய நேரம் இது என்று அந்த நூலுக்கு டாக்டர் கலைஞர் அவர்களே அப்போது ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரையை பற்றி எழுதுகிற போது அந்த ஆசிரியர் எழுதுகிறார் அவர் எழுதியதில் ஒரு எழுத்துப்பிழையை நம்மால் பார்க்க முடியவில்லை இலக்கண பிழையோ வாக்கிய அமைப்பு பிழையோ இல்லாமல் எழுதியிருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார் நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் பதிமூணு வயதிலே திராவிடத்தை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி திராவிட நாட்டை பற்றி அவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தனி வார்ப்பாகத்தான் டாக்டர் கலைஞர் இருந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சென்னையிலே கோட்டையிலே அமர்ந்திருக்கிற ஆளுநர் மாளிகையிலே அமர்ந்திருக்கிற அரைவேக்காடு ஆளுநருக்கு அந்த அறிவிலே ஒரு அரை சதமான கூட இல்லையே என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது திராவிடத்தை பற்றி தமிழை பற்றி தமிழ்நாட்டை பற்றி தமிழுடைய தொழில் வளத்தை பற்றி எல்லாம் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேச முடியுமா எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாதா எனவே இப்படிப்பட்ட ஆளுநர்கள் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் பதிமூணு வயதிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படிப்பட்ட இந்த கொள்கைகளை தூக்கி நிறுத்த தமிழகத்திலே விரும்பினாரோ அந்த கொள்கைகளை எல்லாம் இன்றைக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்கிற தான் சனாதன சக்திகள் இன்றைக்கு இந்தியாவிலே வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த சனாதன சக்தியினுடைய ஒரு அடிவரடியாக அது இயப்பட்டிருக்கிற ஒரு அம்பாகத்தான் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்தெந்த கொள்கைகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இங்கே பலரும் சொன்னார்கள் இந்த நாட்டிலே இருக்கிற சனாதனத்தை பிராமணியத்தை எதிர்க்கிற அந்த மகத்தான போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார்கள் இந்தியினுடைய ஆதிக்கம் கூடாது தங்க தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் உடல் மண்ணுக்கு என்கிற அந்த போராட்டத்தை நடத்திய பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு அதே போல இன்றைக்கு சாதிய சனாதனத்திலே விழுந்திருக்கிற இந்த சமூகத்தில் அடித்தட்டு மக்களாக இருக்கிற உண்மையிலேயே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் பெரியார் அவர்கள் கடைசியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த நாட்டிலே எனக்கு கோயிலுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே அர்ச்சகராக செல்லுகிற அந்த நிலைமை ஏற்படவில்லையே என்று வேதனைப்பட்டு சென்றார்கள் அந்த வேதனையை நிறைவேற்றுகிற முறையிலே இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து சாதீனரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற சட்டத்தை போட்டு அந்த கருவறைக்குள்ளே அந்த நுழை வைத்த பெருமை என்பது டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும் இப்படி எத்தனையோ கொண்டே போக முடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் ஆனால் அப்படி அதிகாரத்துக்கு வருகிற போது இந்த நாட்டுக்கு ஒரு பேராபத்து வருகிற போது அந்த ஆபத்தை எதிர்ப்பதா அல்லது அதிகாரத்திலே ஒட்டி கொண்டிருப்பதா என்று கேள்வி எழுப்புகிற போது டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிகாரம் போனாலும் பரவாயில்லை அதிகார துஷ்பிரயோகத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தன்னுடைய ஆட்சி காலத்திலே இரண்டு முறை தன்னுடைய பதவியை இழந்தவர் தான் டாக்டர் கலைஞர் பதவியை இழந்தாரே தவிர அதற்காக கலங்கவில்லை அதற்காக அடக்குமுறை ஏவி விடப்பட்ட போது கூட அதற்காக அஞ்சாத இயக்கமாகத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் நெஞ்சிறுதியோடு போராடியது என்பதை நாம் கடந்த கால வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போலத்தான் மாநில சுயாட்சி இன்றைக்கு கவர்னர் இன்னைக்கு மத்தியிலே இருக்கிற மாநிலத்திலே சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்கிறது மட்டுமல்ல இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பான ஒரு நாடு இங்கே ஒரே ஆட்சி மத்திய ஆட்சி என்பது இருக்கக்கூடாது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்பதற்கு இங்கே ராஜமன்னா குரு உருவாக்கியதுக்கான தீர்மானம் நிறைவேற்றது மட்டுமல்ல கடைகோடியில் இருக்கிற காஷ்மீரத்து முதலமைச்சராக்க இருக்கிற பருக்குதல் அவரையும் கேரளாவிலே இருந்த இஎம்எஸ் நம்பிதிரிபாடு உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையிலே ஏற்றி மாநில சுயாட்சியை இந்தியா முழுவதும் முன்னெடுத்து செல்லுகிற அந்த மகத்தான காரியத்தை செய்ததிலே அவருடைய பங்கை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது அதேபோல திராவிட இயக்கம் பெரியாருடைய கொள்கைகளை தான் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தாலும் உழைப்பாளி மக்கள் தொழிலாளிகளுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் டாக்டர் கலைஞரவர்கள் ஆனால் தான் இந்தியாவிலேயே முதன்முறையிலே மே தினத்திற்கு விடுமுறை என்கிற தொழிலாளி வர்க்க தினத்துக்கு விடுமுறை அளித்திருக்கிற அப்படிப்பட்டதை செய்தார்கள் பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் ஒரு கம்யூனிஸ்டாக நடைபெயின்றிருப்பேன் என்பதை தன்னுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிற அப்படி ஒட்டுமொத்தமான சிந்தனை என்று வருகிற போது உழைப்பாளிகள் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மைனாரிட்டி மக்கள் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொண்டு வந்தது மட்டுமே சாதனை அல்ல பக்கத்திலே இருக்கிற ஆந்திராவிலே கொடுத்தார்கள் அது நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது கன்னடத்திலே கொடுத்தார்கள் அதை பறித்து விட்டார்கள் ஆனால் தமிழகத்திலே டாக்டர் கலைஞர் கொடுத்திருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இடஒதுக்கீடை பறிக்கவே முடியாத சட்ட பாதுகாப்போடு கொடுத்தார் என்பதுதான் மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம் அதே போல அடிக்கிய மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்திய மக்களுக்கு மூணு சதம இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வைத்த போது அருந்ததிய மக்களுக்கு என்ன இடஒதுக்கீடுக்கீடு என்பது மட்டுமல்ல இடஒதுக்கீடு எதற்கென்று என்னவில்லை அதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்து நீதிமன்றங்கள் போனால் கூட அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாத அளவுக்கு அருந்ததிய மக்களுக்கு மூணு சதமான இடஒதுக்கீட்டை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களை சாரும் ஆனால் இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி மாநில சுயாட்சிக்காக போராடிய கலைஞர் கொள்கையை இன்றைக்கு களங்கப்படுத்துகிற அதை முறியடிக்கக்கூடிய அரசை நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது மொழி உரிமையை தட்டிப் பறிக்க பார்க்கிறார்கள் மாநில உரிமையை தட்டி பறிக்க பார்க்கிறார்கள் மாநிலத்தினுடைய நிதி ஆதாரங்களை எல்லாம் கொண்டு செல்கிறார்கள் எந்த சனாதன சக்திகளை எதிர்த்து கலைஞர் போராடினாரோ அந்த சனாதனத்தை மீண்டும் அரியணையற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கலைஞருடைய நூற்றாண்டு விழா என்பது கலைஞருக்கான விழா அல்ல சதா சனாதன சக்திகளுக்கு சாவு மணி அடிக்கிற விழாவாகத்தான் இந்த விழாக்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்தியாவே எதிர்கொண்ட இந்தியாவே எதிர்பார்த்தது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி இல்லை யார் பிரதமராக வர வேண்டும் என்று கேள்வி எழுந்த போதெல்லாம் ஒரு தென்னகத்தினுடைய கடைகோடி புற கிராமத்திலே பிறந்த அந்த உத்தம் அந்த தலைவன் டெல்லி மாநகரத்திலே சென்று இந்தியாவினுடைய அரசியல் திசையை தீர்மானிக்கிற ஒரு மகத்தான பங்களிப்பை அன்றைக்கு நாட்டினார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோதிபாசு சிங் சுதீர் உள்ளிட்ட தலைவர்களோடு சேர்ந்து அன்றைக்கு எப்படி தேசம் டாக்டர் கலைஞரை எதிர்பார்த்ததோ அதே போல்தான் இன்றைக்கு தேசம் சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு இந்தியாவிற்கு ஒரு உத்த தலைவனாக டாக்டர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சதான சக்தியை வீழ்த்துகிற ஒரு சக்தியாக அமைய வேண்டும் என்று இன்றைக்கு எதிர்பார்க்கிற நிலைமை தமிழகத்திலே எப்படி அண்ணாமலைக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் ஒரு அடிமை கட்சியாக இருக்கிறவர்களுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்று சொல்லுகிற நிலைமையை நாம் உருவாக்கியிருக்கிறோமோ அப்படி இந்தியா முழுவதும் அந்த அந்த சக்திகளுக்கு இடமில்லை என்று சொல்லுகிற அந்த மகத்தான அந்த அணியை உருவாக்குற அந்த பணியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்போடு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நான்கு நடைபெறுகிற தேர்தலில் மத்தியிலே மோடி ஆட்சி முடிவுக்கு வந்தது அவர்கள் கட்டி இருக்கிற சனாதன அடையாளமாக இருக்கிற சனாதன நாடாளுமன்றம் என்பது இன்றைக்கு மாற்று நாடாளுமன்றமாக அமைக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியோடு இந்த நூற்றாண்டு விழாவை கலைஞருக்கு கொண்டாடுகிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து டாக்டர் கலைஞர் அவர்கள் நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று சொன்னார்கள் அந்த வழியிலே நான் ஒரு வேண்டுகோளையும் இங்கே ஏற்கனவே வைத்திருக்கிறேன் இந்த நூற்றாண்டு விழா முடிவதற்குள்ளே உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய சமதர்ம சோசலிச தத்துவத்தினுடைய மகத்தான மா மேதையாக இருக்கிற காரல் மா கம்யூனிச தத்துவத்தினுடைய தந்தையாக இருக்கிற காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே ஒரு சிலையை நிறுவி இந்தியாவே திரும்பி பார்க்கிற அப்படிப்பட்ட சரித்திரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் வலதுபுறத்தில் இருக்கின்ற இளைஞரணி கழகத் தோழர்கள் அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இருக்கையில் உட்காருங்க அந்த இருக்கையை எடுக்காதீங்க அங்கேருந்து எங்க போறீங்க உட்காருங்க அடுத்தபடியாக காலத்தின் நேரத்தின் அருமையை கருதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் வைகோ அவர்களை பேச வருமாறு அழைத்து அவருக்கு சந்துரு அவர்களும் ஐசிபா முரளிதரன் அவர்களும் சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தனது வளமிகு செழுந்தமிழ் ஆற்றலால் எண்ணற்ற காவியங்களை படைத்த என் அருந்தம்பி கருணாநிதி அவருடைய உரையாடலை கேட்கின்ற பொழுது சுவையாக இருக்கும் அது விபரிக்கின்ற பொழுது மயிர்கூச்செறியும் அவர் தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் செய்திருக்கக்கூடிய நடொன்றுக்காக அவரது புகழ் கீர்த்தி திசையட்டும் எட்டும் பரவுக வளர்க வாழ்க என்று பேரறிஞர் அண்ணா அவர்களாலே பாராட்டப்பெற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தொடக்க விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ விழாக்களை எடுத்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் திருக்குறளுக்கு விழா எடுத்தார் அந்த விழாவிலே பட்டுக்கோட்டை அழகரிசாமியை கொண்டு தாளமுத்து நடராசனுடைய சிலையை திறக்க வைத்தார் அவர் நாற்பத்தி ஒன்பதில் திருக்குறள் மாநாட்டையை நடத்தினார் இவையெல்லாம் தன்னுடைய நெஞ்சிலே ஆள பதிந்துவிட்ட காரணத்தினாலே டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலு வயதில் வாருங்கள் தோழர்களே எல்லோரும் செல்லுவோம் வந்திருக்கின்ற இந்தி பேயை அடித்து விரட்டுவோம் என்று எழுதி அவர் போர்க்களத்திலே நுழைந்த நாள் முதல் எண்ணற்ற போர்க்களங்கள் அது கள்ளக்குடி போராட்டமாக இருக்கட்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் நெருக்கடி நிலையை எதிர்க்கின்ற போராட்டமாக இருக்கட்டும் தன்னுடைய இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலே போராட்டக் களமாகவே வாழ்ந்த அந்த மாபெரும் தலைவனுக்கு நூற்றாண்டு விழா நடைபெறுகிற பொழுது அதிலே உரையாற்றக்கூடிய அரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வித்தகர் என்னுடைய அருயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கே நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஆர் கே பாபு அவர்களுக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் அவர்கள் திருக்குறள் மாநாடு நடத்திய ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த முரசொலி வார இதழில் முதல் குரலோவியத்தை எழுதினார் புறந்தார்கள் நீர்மல்காகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து இதுதான் அவர் எழுதிய முன்னூற்றி ஐம்பத்தி நாலு திருக்குறளிலே முதலாவது குரலாகும் தான் யாரை நேசிக்கிறோமோ யாரை வாழ்த்துகிறோமோ அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் பொங்குகிற அளவுக்கு எனக்கு ஒரு சாவு வருமானால் அதை பிச்சையெடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த குரலைத்தான் அவர் முதலாவதாக எழுதினார் அப்படி குரலோவியம் தீட்டிய கலைஞர் அவர்கள் அந்த குரலோவியத்திற்கு வடிவமைப்பதற்காக சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார் வடிவமைத்ததே அவர்கள்தான் அங்கே குஞ்சரமல்லனுடைய வழியிலே வந்த கணபதி ஸ்தபதி சிற்பியினுடைய மூலமாக அந்த சிலையை அந்த தோட்டத்தை அந்த வள்ளுவர் கோட்டத்தை அமைக்கிற பொழுது இருக்கிற தேர்களிலே அழகான தேர் திருவாரூர் தேர் அதனுடைய நீளம் அதனுடைய உயரம் தொண்ணூற்றி ஆறு அடி ஆனால் டாக்டர் கலைஞரவர்கள் அமைத்த அந்த வள்ளுவர் கோட்டினு உயரம் நூத்தி இருபத்தி எட்டு அடி அப்படிப்பட்ட அந்த வள்ளுவர் கோட்டத்தை அமைத்து அது நாள் குறிப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் மொழிஞ்சாயிறு கியா அதோடு பே விஸ்வநாதம் டாக்டர் நாவலர் பேராசிரியர் உள்ளிட்டவர்களை வைத்துக் கொண்டு அடிக்கல் நாட்டிவிட்டு வள்ளுவர் கோட்டத்தை திறப்பதற்கு நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் தீட்டப்பட திறக்கப்படுகிறது குரலோவியம் தீட்டப்படுகிறது என்று முரசொலியிலே எழுதினார் நாங்கள் எல்லாம் மிசா கைதிகளாக சிறையிலே இருக்கிறோம் அப்பொழுது அந்த குரலை அவர் எழுதுகிற பொழுது அவர் சொல்வார் இங்கே திருக்குறளுக்கு ஓவியம் தீட்டினேன் அது இன்றைக்கு திறக்கப்படுகிறது குரலோவியம் தீட்டப்படுகிறது வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிறது என்று கூறிவிட்டு அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறக்கிற பொழுது ஆசையோடு வளர்த்த மகள் பாசத்தோடு வளர்த்த மகள் அவளுக்கு கல்யாணம் என்று நிச்சயமாகி அந்த கல்யாணத்தை பார்ப்பதற்கு ஆசையோடு இருக்கிற வேளையிலே அந்த மணப்பந்தலுக்குள்ளே நுழைய முடியாமல் மணப்பந்தலுக்கு வெளியே இருந்து தாலி கட்டுகிற காட்சியை பார்க்க முடியாமல் போகிற போது எவ்வளவு தவிப்பு ஏற்படுமோ இருந்தாலும் தன்னுடைய மகளுக்கு திருமணம் அல்லவா நடக்கிறது என்று மகிழ்வாள் அல்லவா என் தங்க உடன்பிறப்பே அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன் நான் அந்த தாயினுடைய உள்ளத்திலே தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று அவர் வள்ளுவர் கோட்டை திறப்பு விழாவை பற்றி எழுதினார் அவருடைய அந்த திருக்குறளுக்கு அவர் எழுதுகின்ற அந்த பாடல்களில் எண்ணற்ற பாடல்கள் யார் அப்படி என்றால் வீரன் வீரன் என்பவன் யார் அதற்கு அவரே உரையாடலிலே ஒரு திரைப்படத்திலே சொல்லுகிறார் வேலும் வாழும் உண்டாக்கிய இரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டு கொண்டு உடைந்த எலும்பு துண்டுகளும் நெறிந்த எறும்பு எலும்பு துகள்களும் இருக்கக்கூடிய இந்த காட்சியை கண்டு முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முணுமுணுக்காமல் முன்னேறு 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 என்று எஞ்சிய வீரர்களை நெஞ்சொலிக்கச் செய்து முரசொலித்து எந்த பக்கத்திலேருந்து ஈட்டி வருமோ எந்த இருந்து எதிரியினுடைய கனைவாயுமோ என்று சாவின் விளிம்பிலே கூட அதை நினைத்து பார்ப்பது வீரர்களுக்கு அழகன்று என்ற அந்த போர்க்களத்த அரிச்சுவடியை சற்றும் மறந்து விடாமல் சற்றும் சற்றும்றந்து விடாமல் அந்த போர்க்களத்தை அரிச்சுவடியை நினைத்தவாறு யார் அந்த வீரன் அவன் இருக்கிறானோ அவன் மரணம் மாவீரனுக்கு தருகின்ற மலர் சண்டு அது மங்கையின் இதழை விட சுவையானது என்ற மனோபரத்தோடு படையை நடத்துகின்றவன் தான் பராக்கிரமசாலி பைந்தமிழன் மாவீரன் அப்படிப்பட்ட சிறப்பு காவியத்தினுடைய பாயிரத்தை தான் இந்த அடலேறு இவன் சாவதற்கு அஞ்ச மாட்டான் காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்று கலைஞர் அவர்கள் எழுதினார்கள் அவர்கள் அந்த வழியாக செல்லுகிற பொழுது பதிமூன்று ஆண்டுகள் அந்த வழியாகத்தான் சென்றார் ஆயிரக்கணக்கான தடவைகள் அவரோடு கோபாலபுரத்திலே இருந்து காரிலேயே நான் சென்றிருக்கிறேன் வள்ளுவர் கோட்டத்தை கடந்துதான் கார் முரசொலைக்கு செல்லும் ஒரு நாள் கூட அவர் அந்த வள்ளுவர் கோட்டத்திற்குள்ளே கால் எடுத்து வைத்ததில்லை ஆனால் வள்ளுவர் கோட்டத்திலே எம்ஜிஆருடைய பெயர் பொறிக்கப்பட்டது மதர் தெரசா அவர்களை அழைத்து கொண்டு வந்து காட்டினார்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு நாளும் இங்கே போகவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் அல்லவா ஆகவே அவர்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே அண்ணா சிலை அழைப்பினார்கள் அந்த சிலையை திறந்து வைக்கிற பொழுது வள்ளுவர் கோட்டம் கண்ட கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது என்று அதிலே பொறித்து வைத்தார்கள் பதிமூன்று ஆண்டுகள் கழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வந்தது அப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பொழுது அதை திறந்து வைப்பதற்கு கலைஞர் அவர்கள் இப்பொழுது உள்ளே போகிறார் வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே போகிறார் அங்கே வி பி சிங் வருகிறார் அங்கே என் டி ராமாராவ் வருகிறார் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி அவர்கள் பொருத்தமாக சொன்னார்கள் அந்த வி பி சிங்குக்கு தமிழ்நாட்டிலே சிறை தலைநகரிலே சிலை எழுப்பப்படும் என்று சொன்னார் அந்த காட்சியை நான் எண்ணி பார்க்கிறேன் அதற்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது அதற்கு பிறகு அவர் உடைய குறிக்கோளிலே ஒன்று மூன்று கடல்கள் சந்திக்கின்ற இடத்திலே குமரி ஒரு சிலை எழுப்ப வேண்டும் வள்ளுவருக்கு சிலை எழுப்ப வேண்டும் உலகிலேயே அழகான இடம் எது என்று மார்டின் லூதர் கைக்கே கேட்ட பொழுது அது அரபிக் கடலும் வங்கக் கடலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அது கன்னியாகுமரி தான் உலகிலே எழிலான இடம் என்று அங்கே அந்த சிலையை எழுப்புவதற்கு அவர் குஞ்சரமல்லன் வழியிலே வந்த அந்த கணபதி ஸ்தபதி சிற்பியை அழைத்து இப்படி எப்படி எவ்வளவு உயரத்திலே அமைய வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது முப்பத்தெட்டு அடி முப்பத்தெட்டு அடி என்பது முப்பத்தெட்டு அதிகாரங்கள் அறத்துப்பால் அதிகாரங்கள் முப்பத்தெட்டு அடி கற்கள் கீழே அமைக்கப்பட வேண்டும் தொண்ணூத்தாறு அடி உயரம் மேலே இருக்க வேண்டும் அது பொருட்பாலையும் இன்பத்து பாலையும் குறிக்கும் என்று ஏழு ஆயிரம் டன் கற்கள் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு ஐநூறு சிற்பிகள் கொண்டு வரப்பட்டு அந்த சிலையை அமைப்பதற்கு முன்பு அதற்கு அடிக்கல் நாட்டியது யார் தெரியுமா தான் அவரே எடுத்துக்கொண்டு சுத்தியல் எடுத்துக்கொண்டு போய் அந்த பாறையை செதுக்கினார் செதுக்கி இங்கேதான் சிலை எழும்புகிறது என்று கூறினார் அங்கே சிலை எழுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடைசியிலே அந்த சிலை நிறைவு பெற்றதற்கு பிறகு கிபி ரெண்டாயிரம் தொடங்கும் போது புத்தாயிரத்தினுடைய முதல் நாள் என்று கடற்கரையிலே அந்த சிலை எழுப்பப்பட்ட போது மூப்பனார் வந்தார் தலைவர்கள் வந்தார்கள் அடியேனுக்கும் கூட அதிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த சிலையை திறப்பு விழாவிலே கலைஞரவர்கள் அழகாக பேசினார்கள் இதனுடைய வாழ்நாளினுடைய குறிக்கோளிலே ஒன்று வள்ளுவர் கோட்டத்திற்கு எப்படி ஆசைப்பட்டேரும் அதை போல திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று குறிப்பிட்டார் அவர் அது மட்டுமல்ல கொண்ட வள்ளுவம் என்று அவர் எழுதினார் வான்புகள் கொண்ட வள்ளுவத்திற்கு பொருட்பாலை எழுதுகிற போது அதனுடைய நுழைவாயிலே ஒன்றை எழுதியிருப்பார் இன்னுமா எழுதுகிறாய் நீ அது கண்டனதை இனிக்கிறது என என்னரும் தம்பி வைக்கோ பொ பொன்னாடை அதை புகழாடையாக எனக்கு போர்த்துகிறார் அவர் என்று எழுதிவிட்டு மேலும் சொல்லுகிறார் இந்த சிலையை திறந்து வைக்கக்கூடிய இந்த நேரத்திலே அதை நினைவூட்டுவதற்கு காரணம் அவர் சொல்லுகிறார் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் அவன் அறத்து இருக்கிற முப்பத்தெட்டு அதிகாரங்களை தவிர்த்து பொருட்பாலிலும் இன்பத்து பாலிலும் இருக்கக்கூடிய பாடல்களுக்கும் உங்கள் கோணத்திலே நீங்கள் பொருள் தருவீர்கள் என்று தம்பி அருந்தம்பி கேட்டதை கேட்டுக்கொண்டு நான் திருக்குறளை எழுதினேன் திருக்குறளுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு காவியத்தை எழுதினேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நெடுநாள் இன்ப ஆசை நிறைவேற்றம் நெஞ்சில் இன்ப கொண்டாட்டம் எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள் நான் இந்த பாடலை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று எழுதிவிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை யாராலும் செய்ய முடியாது திருக்குறளையும் கலைஞரையும் பிரித்து பார்க்க முடியாது திருவள்ளுவர் தான் கலைஞர் கலைஞர் தான் திருவள்ளுவர் என்ற முறையிலே அவர் இந்த திருக்குறளுக்கு இந்த காவியங்களை படைத்த திருக்குறளின் புகழ் உலகிருக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்தபதியிடம் கேட்டார் பெரிய புகழை பெரிய அலையடித்தால் ஆழிப்பேரலை பேரலை அடித்தால் சுனாமி போன்ற அலை இந்த சிலை தாங்குமா என்று கேட்டபோது அலையும் மலையும் கூட அசையலாம் ஆனால் நான் கட்டியிருக்கிற இந்த சிலை அசையவே அசையாது என்று குறிப்பிட்டு சொன்னார் அதை போலத்தான் ஆழி பேரலை வந்தது சுனாமி வந்தது ஆனால் சிலை அசையவில்லை அப்படியே நிற்கிறது அது புவியுள்ளளவும் இருக்கும் புவியுள்ள புவியுள்ளளவும் இருக்கும் இந்த பூ இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும் தமிழ் இருக்கிறவரை திருக்குறள் இருக்கும் திருக்குறள் இருக்கிறவரை அங்கே நாயகன் கலைஞர் இருப்பார் வாழ்க டாக்டர் கலைஞர் நன்றி வணக்கம் அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமையண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களை பேச வருமாறு அழைத்து நிகழ்ச்சியின் சார்பில் அருமையண்ணன் பா ரங்கநாதன் அவர்களும் நம்முடைய மாநகராட்சி மாமன்ற பரிமளம் அவர்களும் சிறப்பு சேர்ப்பார்கள் அன்பார்ந்த பெரியோர்களே கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே அலைகடலன்னு திரண்டிருக்கிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞரை பற்றி பேசுவது எழுதுவது என்பது ஒரு சுவையான நிகழ்வாகும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் புகழ்வதற்கும் அவருக்கு ஏராளமான தகுதிகள் இருந்தன என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை இங்கே பேசிய அண்ணன் வைகோ அவர்கள் அற்புதமாக கலைஞரை பற்றி எடுத்து சொன்னார்கள் அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு வார்த்தை திருக்குறளும் கலைஞரும் ஒன்று என்று சொன்னார்கள் அதுதான் உண்மை திருக்குறளுக்கான மகத்துவத்தை ஏராளமான பேர் சொல்லியிருந்தாலும் கூட கலைஞர் குரலோவியம் எழுதிய பிறகுதான் திருக்குறள் படிக்க வேண்டும் என்கின்ற உணர்வே பலருக்கு வந்தது கலைஞர் என்றால் திருக்குறள் திருக்குறள் என்றால் கலைஞர் என்பதில் மாற்று இல்லை கலைஞர் ஒரு எளிமையானவர் அவருக்கு பல்வேறு உயர்வுகள் இருந்தும் கூட அவருடைய தலையாய உயர்வு என்பது ஒரு எளிய மனிதராக வந்து ஒரு மாபெரும் மனிதராக அவர் மாறிய அந்த பரிணாம வளர்ச்சிதான் அவருடைய சிறப்பு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அவருடைய ஒவ்வொரு அங்குல உழைப்பிற்கும் பின்னால் அவருடைய இரத்தம் இருக்கிறது அவருடைய வியர்வை இருக்கிறது அவருடைய முயற்சி இருக்கிறது அவருடைய விடாமுயற்சி இருக்கிறது என்பதனை யாரும் மறுக்க முடியாது கலைஞருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு கொள்கை சார்ந்த ஒரு மனிதர் அவர் கொள்கைகளின் பால் உறுதியான நம்பிக்கையுடையவர் சில நேரங்களில் முரண்பாடுகள் வருகிற பொழுது கூட அதனை சாதுரியமாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் அவர் எனவேதான் தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலும் கொள்கை சார்ந்த ஒரு தலைவராக அவர் இந்த நூற்றாண்டில் இருப்பதை யாரும் விட முடியாது அவருக்கென்று பல்வேறு தகுதிகள் இருந்தன தனக்கு பின்னடைவுகள் வந்த பொழுதெல்லாம் அவர் உறுதியோடு நின்றார் சோதனைகள் வந்த பொழுதெல்லாம் அதனை அவர் ஏற்றுக்கொண்டு அதனை வெற்றி பெறுவதற்காக அவர் போராடினார் அதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் அந்த இயக்கம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு முறை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது தமிழ் மாநில காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி அந்த நேரத்தில் அவர் வாஜ்பாயை ஆதரித்து வாக்களிப்பது என்று முடிவு செய்திருந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் வாஜ்பாய்க்கு எதிராக வாக்களிப்பது என்று முடிவு செய்திருந்தது கா தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த எங்களை போன்ற ஒரு சில தோழர்கள் நண்பர் பீட்டர் அமர்ந்திருக்கிறார் சொக்கர் இருந்தார் கோபண்ணா இருந்தார் வேலூர் ஞானசேகரன் இருந்தார் நாங்களெல்லாம் கலைஞரிடம் சென்று கேட்டோம் ஐயா நீங்கள் வாஜ்பாயை ஆதரிக்கலாமா என்று கேட்டோம் அப்படி கேட்கிற உரிமையை அவர் எங்களுக்கு தந்திருந்தார் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் கலைஞர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்பது என்பது எளிதான விஷயம் அல்ல அதற்கான ஒரு உரிமையை நட்பை பாசத்தை ஒரு பரிவை அவர் எங்களுக்கு வழங்கியிருந்தார் நாங்கள் கேட்டப்போ அவர் சிறிதும் தயக்கமின்றி அதற்கு பதில் சொன்னார் அதுதான் சிறப்புலேயே சிறப்பு அதை ஐயா மூப்பனாரிடம் அவர்களிடம் கூட நாங்கள் அதை சொன்னோம் என்ன சொன்னார்னா உங்களுடைய கேள்வி சரியான கேள்விதான் இரண்டு பாம்புகள் இருக்கின்றன நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு பாம்புகளையும் அடிக்க சொல்கிறீர்கள் அது என்னால் முடியாது என்னால் ஒரு பாம்பை தான் அடிக்க முடியும் எனவே அந்த ஒரு பாம்பை அடிப்பதற்காக இன்னொரு பாம்பை நான் விட்டு விடுகிறேன் என்று அவர் சொன்னார் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்ல வந்தார் என்பது உங்களுக்கு புரியும் இதற்கு மேலே கேட்கறதுக்கு எங்ககிட்ட விஷயமும் கிடையாது அவர்கிட்ட அதுக்கு மேலே கேட்கவும் முடியாது எங்கெல்லாம் என்ன நாங்கள்லாம் அவரோடு ஒப்பிடுகிற பொழுது ரொம்ப சிறுவர்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வந்துட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா உண்மையிலேயே அந்த கருத்து அந்த நேரத்தில் அது வந்து அந்த கருத்து வந்து உங்களுக்கு டெல்லி வரை சென்றது அவர் சொன்ன அந்த கருத்து டெல்லி வரை சென்றது டெல்லியில் இருக்கிற எங்களுடைய கட்சி தலைமை வரை அது சென்றது அப்பொழுது ஏறக்குறைய அவர்கள் அவருடைய சூழலை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் எடுத்த முடிவை ஏறக்குறைய ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம் அந்த சிறப்பு கலைஞர் அவர்களுக்கு உண்டு இன்றைக்கு முதல்வர் இருக்கிறார் தளபதி இருக்கிறார் அவருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது அதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் ஒரு மாநில முதலமைச்சர் என்கிற வகையில் மத்திய அரசோடு அவர் தோழமை போணுகிறார் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கைகளை உறுதிப்படுத்துவதில் சட்டமன்றத்தில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் மோடியினுடைய மூன்று அரசு மூன்று திட்டங்களை சட்டமன்றத்தில் அவர் கடுமையாக விமர்சித்தார் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார் அதை பதிவு செய்தார் பொது மேடைகளில் பேசுவது என்பது வேறு பொது மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் சட்டமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பேசி அதை பதிவு செய்வது என்பது ஒரு பேராண்மை மிக்க அரசியல் தலைவரால் தான் முடியும் கலைஞருக்கு அந்த பேராண்மை நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கும் இருக்கிறது என்பது என்னை இருக்க வைத்தது மிகவும் சிரமம் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது பலவற்றையும் அனுசரித்து செல்வது என்பது தேவை இல்லைனா அரசாங்கம் நடக்காது அரசாங்கத்தை நடத்தணும் திட்டங்கள் நிறைவேற்றப்படணும் அதற்கு எல்லோருடைய உதவியும் தேவைப்படுகிறது எனவே முதலமைச்சர் அந்த நேரத்தில் வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஆனாலும் அவர் வளைந்து கொடுக்கிறார் ஆனால் முறிந்து போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய சிறப்பு கலைஞர் அவர்களுக்கு இதை போன்ற ஏராளமான சிறப்புகள் இருந்தன அவருடைய இலக்கியம் நீங்கள் வந்து இந்த நூற்றாண்டில் இந்த காலத்தில் தமிழகத்தில் இலக்கியம் என்று சொன்னால் கலைஞரை சொல்லலாம் ஜெயகாந்தனை சொல்லலாம் அது ஒரு வகையான இலக்கியம் இது ஒரு வகையான இலக்கியம் கலைஞர் எவ்வளவோ விஷயங்களை எழுதினார் அரசியலை எழுதினார் தினம் தினம் நடந்த அரசியலை எழுதினார் இன்றைக்கு நாம் அவைகளை கடந்து செல்கிறோம் ஆனால் அவர் அதை பதிவு செய்தார் அதுதான் அவருடைய சிறப்பு அவருடைய முயற்சி அவருடைய உழைப்பு இன்றைக்கு கூட நாம் செங்கோலை பற்றி முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு மண்ணிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார் குத்துச்சண்டை வீராங்கனைகள் போராடுகிறார்கள் அதை கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் ஒரு செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த செங்கோல் வளைந்து விட்டது என்று அற்புதமாக ஒரே வார்த்தையில் அவர்கள் சொன்னார்கள் முடிஞ்சு போச்சு உம்படி பங்காரு செட்டியார் கொடுத்த செங்கோல் நீங்கள் அது வளைந்து போனது என்று முதலமைச்சர் சொன்ன உடனேயே அந்த செங்கோலுக்கான மதிப்பே போய்விட்டது அது சேர சோழ பாண்டியர்கள் கொடுத்த செங்கோல் அல்ல நம் செஞ்ச செங்கோல் அதற்கு செங்கோல் என்று பெயரிடப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் அவர் அதை அற்புதமாக அதற்கான ஒரு விளக்கத்தை பக்கம் பக்கமாக சொல்லாமல் மணிக்கணக்கில் பேசாமல் ஒரே வார்த்தையில் சொன்னார் நாடு முழுவதுமே அந்த செங்கோல் அடிபட்டு போனது மோடி அவர்களை நாம் கேட்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறோம் இன்றைக்கும் அரசியல் சட்டம் பழைய அரசியல் சட்டம்தான் இருக்கிறது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டம் தான் இருக்கிறது நீங்க காசியலை எழுதிட்டு இருக்கிற அரசியல் சட்டம் இன்னும் அரங்கேறல அப்படி இருக்கிற பொழுது அதனுடைய முகப்புறையில் சொல்லுகிற அந்த விதிகளை நீங்கள் மீறுகிறீர்களே எப்படி அது நாடாளுமன்றம் என்பது தேசத்திற்கு பொதுவானது நீங்க அதை திறக்கிறீங்க ஆசைப்படுறீங்க திறக்கிறீங்க எங்க கருத்தை சொல்லணும் மரபு என்பது குடியரசுத் தலைவர் வந்து தான் மரபு என்று நாங்கள் சொன்னோம் மீறினீங்க மீறுகிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு எங்களுக்கு அதை பற்றி கூட கவலை இல்லை இந்த செங்கோலை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்ற விதம் எந்த சோழ மன்ன பாண்டிய மன்னர்கள் கூட அவ்வளவு பக்தி காட்டிருக்க மாட்டாங்க அந்த செங்கோலில் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போன விதம் ஆதினங்கள் முன்பு நீங்கள் விழுந்து கும்பிட்ட விதம் இதெல்லாம் எதை காட்டுகிறது எந்த மன்னராட்சியை நாம் ஒதுக்கி வைத்தோமோ எந்த செங்கோலை நாம் ஒதுக்கி வைத்தோமோ எந்த ஆதினங்களை நாம் ஒதுக்கி வைத்தோமோ மக்களாட்சியின் மூலமாக யார் யாரையெல்லாம் கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் தள்ளினோமோ அவர்களை திரும்ப கொண்டு போய் நீங்கள் நாடாளுமன்றத்தில் அமர வைக்கிறீர்கள் நடுவில் என்று சொன்னால் எப்படி முற்போக்கான மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் காலசக்கரத்தை பின்னோக்கி சுற்ற முயற்சிக்கிறீர்களா உங்களுடைய நோக்கம் என்ன அதுலேயும் ஒரு நாடகம் இருக்கிறது சைவ ஆதீனங்களை மட்டும் அழைத்தீர்கள் வைணவர்கள் என்ன ஆனார்கள் இருபத்தைந்து கோடி சிறுபான்மை மக்கள் இந்த தேசத்தில் வாழ்கிறாங்க அவர்கள் என்ன ஆனார்கள் வர்ணாசிரம தர்மத்தில் இந்து தர்மத்தில் தலித்துகளை இந்துக்களாக ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் இருபத்தைந்து கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்னவாயிற்று அந்த இடத்துல ஐம்பது கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே அழைக்கப்படவில்லை அவர்கள் வணங்குகிற அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சமய தலைவர்கள் அங்கே அழைக்கப்படவில்லை சைவ ஆதீனங்களை மட்டும் அழைத்தீர்கள் அதற்கு என்ன காரணம் அது என்ன குழப்பமா அல்லது வேறு ஏதாவது முடிவா எதற்காக இதை செய்தீர்கள் எப்படி ஒரு தேசம் இதனை ஏற்றுக்கொள்ள முடியும் பாரதிய ஜனதா அலுவலகத்தை நீங்கள் அவ்வாறு திறந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் ஒரு நாடாளுமன்றத்தை நீங்கள் அப்படி திறப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்லுகிறார் அந்நிய மூலதனத்தை எதிர்பார்த்து செல்லுகிறார் பெரிய முயற்சி அது இன்றைக்கு சைனா நம்மோடு இணையாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவிற்கு இணையான வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்நிய மூலதனமும் அந்நிய தொழில்நுட்பமும் அவர்களுக்கு வந்ததுதான் காரணம் டெங்ஸியோபிங் காலத்தில் திறமையாக அவர்கள் செயல்பட்டார்கள் அதிகம் பேசவில்லை ஆனால் அந்நிய மூலதனத்தை சீனாவிற்குள் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதே நிலையை எடுத்திருக்கிறார் அதிக மூலதனத்தை கொண்டு வருவதற்காக அவர் முயற்சி செய்து சென்றிருக்கிறார் ஆனால் நம்ம ஊர் ஆளுநர் அதை குறை சொல்லுகிறார் எப்படி இந்த ஊருக்கு வெளிநாட்டு மூலதனம் வரும் என்று கேட்கிறார் வரலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆளுநர் என்பது ஒரு பெரிய பொறுப்பு என்று கருதுவார்கள் இங்கே வந்து செயல்படலான்னு நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறவர்கள் கூட அஞ்ச வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கருத்தை சொல்லுகிறார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊரில் இல்லைங்கிறார் நான் கேட்குறேன் ஒன்பது ஆண்டுகள் முத பிரதமராக மோடி அவர்கள் இருந்திருக்கிறார் இந்த ஒன்பது ஆண்டுகளில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா உங்களுக்கு அடிமையாக இருந்த எடப்பாடி காலத்திலும் நீங்கள் கொடுக்கவில்லை உங்களோடு பேராண்மையோடு மோதுகிற முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் காலத்திலும் நீங்கள் கொடுக்கவில்லை ஒன்பது ஆண்டு காலம் மத்திய உதவி இல்லாமல் ஒரு மாநிலம் நடக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வளர்ச்சி இல்லாமல் ஒன்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் இருக்க முடியுமா இருந்தால் அவனுடைய நிலைமை என்னவாகும் நம்மிடம் நீங்கள் அனுமதி அளித்த ஆறு ரயில்வே திட்டங்கள் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றன இன்றைக்கு கூட தூத்துக்குடி துறைமுகம் என்பது பெரிய கப்பல்களை கையாள முடியாமல் பரிதவிக்கிறது நீங்க வந்து இந்தியாவினுடைய போர்ட் ஏஜென்சி சமீப காலத்தில் ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சென்னை துறைமுகம் காமராஜர் எண்ணூர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் இந்தியாவிலேயே மோசமான நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நிலக்கரியை கையாளுவதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா கையாள முடியல இந்த துறைமுகங்களுக்கான போக்குவரத்திற்கு ரயில்வே வசதி போதுமான அளவிற்கு இல்லை மற்ற துறைமுகங்கள் அது இருக்கு ஆனால் நீங்க அதை இந்த துறைமுகங்களுக்கு வழங்கலை இப்ப வழங்கல அதுதான் இப்ப இருக்கிற சிரமம் பேரளத்தில் ஒரு இரண்டு வழி ரயில்வே போக்குவரத்து வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இருந்து பேரளத்திற்கு அந்த ரயில்வே வழி வருகிறது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் ஒரு தெலுங்கர் ஆந்திராவை சேர்ந்தவர் காரைக்கால் துறைமுகத்தை கையாண்ட வரை திரும்பி கூட பார்க்கவில்லை மத்திய அரசு ஆனால் அதானி கைக்கு அந்த துறைமுகம் சென்றவுடன் இருவழி ரயில் போக்குவரத்திறு பேரளம் வரை வந்து அது மயிலாடுதுறையில் இணைகிறது என்று சொன்னால் எதற்காக அது நிலக்கரியை கையாளுவதற்காக ஏன்னா சாலை போக்குவரத்தில் நிலக்கரி சென்றால் செலவு அதிகமாகிறது ரயில் போக்குவரத்தில் சென்றால் குறைவாக இருக்கிறது அதானிக்காக அந்த அவசியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் மும்பையில் இருந்து டெல்லிக்கு ரயில்வே காரிடார் போய் கொண்டிருக்கிறது எட்டு மாசத்தில் முடிச்சாங்க ஏறக்குறைய ரெண்டு லட்சம் கோடி அதற்கு செலவு செய்தார்கள் குஜராத் வழியாக அது செல்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கிற எல்லா நகராட்சிகளுக்கும் பைப்பு மூலமாக கேஸ் வருகிறது வீடுகளுக்கு ஆனால் இன்னும் சென்னைக்கே நாம் தர முடியல மோடி அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்க மறுக்கிறார்கள் ஏராளமாக சொல்லலாம் இவ்வளவு தடைகளையும் தாண்டி தமிழகம் முன்னேற வேண்டி இருக்கிறது டி ஆர் பால் இருந்தார் எவ்வளவு உங்களுக்கு தரை வழி போக்குவரத்து வந்தது அன்றைக்கு எப்படி அது சாத்தியமாயிற்று இன்றைக்கே அது இல்லை இன்றைக்கு ஒரே ஒரு சாலை போக்குவரத்து தான் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது விழுப்புரம் சாலை போக்குவரத்து மீதியெல்லாம் கண்டுக்கல நமக்கு வர வேண்டியது வரல ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பத்து எக்ஸ்பிரஸ் வேலை முடிந்துவிட்டது நீங்கள் இந்திய இறையாண்மைக்கு தான் எல்லோரும் இருக்கிறார்கள் அது என்ன உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் அவ்வளவு வழங்குகிறீர்கள் சரிசமமான வளர்ச்சி இல்லையே இவைகளுக்காகத்தான் இன்றைக்கு தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார் இந்த போராட்டம் என்பது கலைஞர் காட்டிய வழி கலைஞர் எப்பொழுதுமே போராட தவறியதில்லை அந்த போராட்டத்தினுடைய ஒரு துணையாக ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு மாமனிதர் நம்முடைய பெரியவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார் சென்னை பல்கலைக்கழகம் பெயர் இல்லாமல் இருக்கிறது சென்னையை மட்டுமே மையமாக பெயரை மையமாக வைத்து செயல்படுகிறது சென்னையும் இருக்கட்டும் உடன் கலைஞர் பெயரையும் சேர்த்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெயரிடுவது கலைஞருடைய நூற்றாண்டிற்கு நூற்றாண்டு விழாவிற்கு பொருத்தமானதாக இருக்கும் தமிழக காங்கிரஸின் சார்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் பரிந்துரைத்த அந்த பரிந்துரையை நாங்கள் முன்மொழிகிறோம் அது மிகவும் அவசியம் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டு கலைஞர் புகழ் வாழ்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் நிறைவு கூறத்தக்க ஒரு பாபெரும் தலைவர் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நிகழ்ச்சியுடைய தலைமையுறையை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரைமுருகன் அவர்களை பேச வருமாறு அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு அல்லும் பகலும் உணர்ந்து பாடுபட்ட இந்த பகுதியுடைய செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்களும் சுதா அவர்களும் அருமை அண்ணன் பொதுச் செயலாளருக்கு சிறப்பு சேர்ப்பார்கள் நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களே தமிழினத் தலைவர் அண்ணன் வீரமணியார் உள்ளிட்டு மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழமை கட்சி தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பல்வேறு மாவட்ட கழக செயலாளர்களே ஒன்றிய கழக நகரக் கழக பகுதி கழக கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே வெள்ளம்போல் குழுமி இருக்கின்ற கலைஞருடைய உடன்பிறப்புகளே தளபதியினுடைய பட்டாளமே உங்கள் அனைவருக்கும் முதற்கிழனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி தமிழை உயர்த்தி தமிழகத்தை வளர்த்து நம்மிடையே மறைந்த தலைவர் கலைஞர் அவருக்கு நூற்றாண்டு விழா வந்திருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவை இந்த வருகிற இந்த ஆண்டு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பகுதிகளிலும் கிராமங்களிலும் ஊர்தோறும் நகரந்தோறும் கொண்டாடப்பட வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது அப்படி கொண்டாடப் போகின்ற அந்த விழாவுக்கெல்லாம் முதல் விழாவாக ஒரு முனைப்பு முன்னோடி விழாவாக இந்த விழாவை நண்பர் சேகர்பாபு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நண்பர் சேகர்பாபு அவர்கள் கூட்டம் நடத்துவதற்கென்றே பிறந்தவர் விருத்தத்துக்கு கம்பன் வெண்பாவுக்கு புகழேந்தி என்பதைப் போல் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு சேகர்பாபு தான் எனவே இவ்வளவு பெரிய மாநாட்டை ஆமாம் இது மாநாடுதான் மேடையில் என்று பார்த்தால் கண்ணு தூரம் இது மக்கள் கடலாகவே தெரிகிறது அவர் சொன்னார் வங்கக்கடல் இங்கே வந்துவிட்டதா என்றார் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வங்கக்கடல் இங்கு வரவில்லை இங்கேயே பாபு ஒரு வங்கக்கடலை உருவாக்கி வைத்தார் எனவே அவருக்கு என்னுடைய பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அருமை பெருமைகளை மற்றவர்களெல்லாம் எடுத்து சொன்ன பொழுது நம்முடைய நினைவலைகள் எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தன அவரோடு பல ஆண்டு காலம் பழகியிருக்கிறோம் நம்மையெல்லாம் வளர்த்திருக்கிறார் கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும் போர் காலத்தில் எப்படி கட்சியை ஊக்கப்படுத்த வேண்டும் அமைதி காலத்தில் எப்படி ஆதரிக்க வேண்டும் உறுப்பினர்களை எப்படி பெருக்க வேண்டும் என்றதெல்லாம் அவர் செய்து காட்டியிருக்கிறார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் காட்டிய அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் கூட மாறாமல் அவர் விட்ட இடத்திலே இருந்து கட்சியை ஒரு இன்ச்சி கூட இறங்காமல் மேலும் உயர்த்தி காட்டுகிற மகத்தான காரியத்தை நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அதற்காக நான் அவரை இந்த மாநாட்டில் பேச படைப்பு பெருமைப்படுகிறேன் இது ஒரு வரலாற்று கூட்டம் இது வருங்காலத்தில் கலைஞருடைய நூற்றாண்டு குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அப்படி எழுதுகிற அந்த கூட்டத்தில் முதல் முதலாக இந்த கூட்டம் தான் நடைபெற்றது இன்னார் எல்லாம் தொடங்கினார்கள் பேசினார்கள் என்ற விவரமெல்லாம் அதிலே அடங்கி இருக்கும் ஆக ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெருமை நாம் தலைவருடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை அதில் பங்கு பெற்றிருக்கிறோம் என்ற பெருமை நம்முடைய பேரப்பிள்ளைகள் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் எங்கள் தாத்தா கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலே பேசினார் தலைமை தாங்கினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுதான் நமக்கு பெருமை அந்த பெருமையைக்கு நாம் கலைஞர்களோடு வளர்ந்த காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது மற்ற கட்சிகள் எல்லாம் தொண்டர்களே தலைவர்களே என்று விழித்த காரணத்தில் தம்பி என்று விழைத்து அண்ணா என்று மறுவிழைத்து ஒரு குடும்ப பாசத்தையோடு வளர்த்த கருவி இந்த கட்சிக்கு மட்டும்தான் உண்டு நான் அண்ணா காலத்திலேயும் கட்சியிலே பார்த்திருக்கிறோம் அப்பொழுது கட்சியினுடைய நிலைமை பார்த்திருக்கிறோம் பொதுக்குழு செயற்குழுவினுடைய ஸ்ட்ரென்த்தையும் பார்த்திருக்கிறோம் அண்ணாவுக்கு பிறகு கலைஞருடைய காலத்தில் ஏற்பட்ட இந்த மாறு ஸ்ட்ரென்த்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படி என்றால் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் பேரஜர் அண்ணாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தில் மகத்தான இளைஞர்களை ஈர்த்த பெருமை தளப கலைஞர் கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு அறுபத்தைந்துக்கு பிறகு இயக்கத்தினுடைய தலைமைகளை மாறுபட்டு அவற்றை எல்லாம் வளர்த்து காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வரலாற்று மனிதர் திருமாவளவர்கள் சொன்னார் அவர் பன்முகத்தோற்றம் தோற்றம் கொண்டவர் எல்லா இடத்திலும் அவர் நிற்பார் இலக்கியமா அங்கே இருப்பார் பேச்சு பற்றி வர்றாரா அங்கே நிற்பார் எழுத்தா அங்கே நிற்பார் நாடகமா அங்கே நிற்பார் கட்சியா அங்கே நிற்பார் போராட்டமாக அங்கே நிற்பார் தியாகமா அங்கே நிற்பார் ஆக அவர் இல்லாத இடமில்லை எனவே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எந்த தலைப்பில் யார் எந்த பக்கம் ஏட்டை புரட்டினாலும் அந்த பக்கத்திலே தலைவருடைய பெயர் இருக்கும் எனவே தமிழ்நாடு வரலாற்றில் நிறைந்த ஒரு மாமனிதர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை எந்த கொம்பனாலும் எடுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட வரலாற்று சாதனைகளை அவர் செய்திருக்கிறார் வரலாற்று சாதனைகளே சிலது வந்து ஆண்டு கணக்கிலே வாங்கி போகும் சில பேர் வேராட்சி வந்தால் அதே கூட அழிஞ்சி போகும் ஆனால் இடிக்கும் பெயருக்கும் தாக்கு பிடிக்க போல் சில சாதனைகள் காலங்கடந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை தமிழ்நாட்டு வரலாற்றில் நிற்கிற சாதனையை செய்தவர் கலைஞர் உலகத்திலே கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தரி செம்மொழி என்று சில மொழிகளுக்கு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது மொழிக்கு செம்மொழி என்று பெயர் உண்டு அந்தஸ்து உண்டு ஆனால் அது இல்லை இன்றைக்கு செத்து போய்விட்டது லாட்டின் இந்த மொழிகளுக்கெல்லாம் உண்டு செத்து போன மொழிகள் கூட உண்டு அதுவும் செத்து போன மொழி ஆனால் சாகாமல் உயர்தனி செம்மொழி என்ற ஒன்ற மொழி என் தமிழ் மொழி மட்டும்தான் இந்த ஒரு மொழிக்கு கால்வெல் அவர் சொன்னார் இட் இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று அவருக்கு செம்மொழி வேண்டும் என்று புறவர்கள் பாராடுகிறார்கள் இல்லை கடைசியில் தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை செம்மொழி என்ற பட்டத்தை வாங்கி கொடுத்தார் இந்திரா காந்தி ஒரு கடிதம் எழுதினார் இதுக்கு முழு பொறுப்பும் முழு பெருமையும் தங்களையே சாரும் என்று அவர் எழுதி காட்டுகிறார் ஆகவே இனி தமிழ் இருக்கிற வரையில் தமிழுக்கு செம்மொழி இருக்கும் செம்மொழி இருக்கிற வரையில் தமிழுடைய பெயர் இருக்கும் கலைஞருடைய பெயர் இருக்கும் ஆக தமிழ் சமீபத்தில் அடையாது காலம் கடந்து இருக்கும் ஆக இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் நிற்கின்ற ஒன்றை நான் சொன்னேன் அடுத்து இந்திய வரலாற்றில் அங்கேயும் கலைஞருக்கு இடம் உண்டு அங்கேயும் ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் பதினைந்து நியமிக்கப்பட்ட கவர்னரே கொடியேற்றிக் கொண்டிருந்தார் அதுவரையில் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் அப்படியே ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் போய்கொண்டிருந்தார்கள் முதல் முதலாக ஒரு மனிதன் மாநிலத்துக்கு ஆகஸ்ட் பதினைந்திலும் தேசிய கொடி ஏற்றுகிறார் குடியரசு ஏற்றுகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஏன் ஏற்றக்கூடாது என்று முதல் உரிமை குரல் கொடுத்தவர் கலைஞர் அதனால் அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் ஏற்றலாம் என்று உரிமை கொடுத்தார் ஆக சென்னை கோட்டையிலே கலைஞர் ஏற்றுகிற பொழுது இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு முதலமைச்சர்களும் தேசிய கொடி ஆகஸ்ட் பதினைந்து ஏற்றினார்கள் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த கொடியை ஏற்றுகிற பொழுது சொன்னார் நான் இந்த கொடியை ஏற்றுகிறேன் என்று சொன்னால் இந்த கொடிக்கு ஏற்றுகிற உரிமையை வாங்கி தந்தவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை அந்த மேடையில் பிரகடனப்படுத்தி சொன்னார் அது மட்டுமல்ல வங்கிகளை இவையெல்லாம் இந்திய வரலாற்றில் இருக்கிறது இருந்தார்கள் குடியரசுத் தலைவர்கள் வேண்டும் என்று வரவழைத்து ஒரு வரலாற்று சாதனை புரிந்தவர் வாஜ்பாய் தேபிலால் குஜிரால் வி பி சிங் இவர்கள் எல்லாம் இந்தியாவின் பிரதமராக வந்தது இவர் செய்த சாதனைகள் இந்திய வரலாற்றில் சரி இந்திய வரலாற்று சாதனை வரலாற்றில் வந்துவிட்டார் உலக வரலாற்றில் உண்டா என்றால் உலக வரலாற்றிலும் கலைஞர் இருக்கிறார் எப்படி என்று கேட்கலாம் இங்கே படித்த நண்பர்கள் பல பேர் உண்டு வரலாறு படித்த தோழர்கள் இருக்கிறார்கள் நானும் ஆனால் உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த கட்சியினுடைய தலைவனும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவனாக இருந்தது கிடையாது ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராகிறது கிடையாது உலகத்திலேயே உலகத்திலேயே ஐம்பது ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்லலாம் நம் தலைவர் என்று இது வரலாற்று ஏடுகளிலே பதியப்பட வேண்டிய செய்திகள் வேண்டிய செய்திகள் ஆக தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்திய வரலாற்று ஏடுகளில் உலக வரலாற்று ஏர்களில் இவ்வளவு இடத்திலும் முத்திரை பதித்திருக்கிற வரலாறு படைத்திருக்கிற நம்முடைய தலைவர் போல் வேறு ஒரு தலைவரை பார்க்க முடியாது அந்த தலைவருக்கு நூற்றாண்டு விழா என்கிற பொழுது தலைவரே எங்களை எல்லாம் வளர்த்தவரே ஆளாக்கியவரே உங்களுக்கு நூற்றாண்டு விழாவை நாங்கள் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் கிராமம் கிராமமாக கொண்டாடுவோம் வீடு வீடாக கொடியோம் எங்கள் எல்லாம் அது எங்களுடைய ஒரு விழா திரு எங்கள் ஊரில் நடக்கிற விழாவை போல் அதை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த வரலாற்றிலே இன்னொன்றை சொல்லுகிறேன் அப்பனும் பிள்ளையும் ஒரு சேர இருந்து ஒன்றாக புகழ் எழுதியவர்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தான் அப்படி அப்பாவும் பிள்ளையும் ஒன்றாக இருந்து ஒரே புகழ் புகழெழுதியவர்கள் நம்முடைய தலைவரும் தளபதியும் வந்தார் இது வரலாற்றில் இருக்கிற இரண்டாவது செய்தி ஆக அந்த தலைவர் இருக்கிற இடத்திலே இன்றைக்கு தளபதி அமர்ந்து இருக்கிறார் அவர் கட்சி நடத்துகிற விதத்தை நானும் கூர்ந்து பார்க்கிறேன் அப்படி பார்க்கிற ட்ரைனிங்கை கலைஞர்கள் கொடுத்துருக்கிறார் கலைஞருக்கு ஒரு வித்தியாசம் என்னவென்றால் நானோ பொன்முடியோ வெகுவோ அல்லது நம்முடைய நேர்வோ இவங்கெல்லாம் பின்னாலே உட்கார்ந்து இருப்போம் அவர் சில நேரங்களிலே கோவம் வந்தாலும் சிரித்து காட்டுவார் அல்லது பேசி காட்டுவார் இல்லாவிட்டால் நம்ம பேச காட்ட காட்டுவார் இல்லாவிட்டால் அவர் எழுதிய கவிதையை சொல்லியாக பார்க்கலாம் அப்படி நம்மளை உற்றுருவார் நம் அது கலைஞர் பாணி அண்ணா இருக்கார் அண்ணாவோட பழங்களுக்கு தெரியும் அண்ணாவுக்கு யாருமே கோவம் தான் வச்சுக்கோ அவன் பக்கத்தில் உக்காந்துருந்தான்னு வச்சுக்கோ அங்கே ஒரு ஜெல்மும் உட்காந்துருக்கு மாதிரி பார்க்க மாட்டார் அவர் பாட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்குவார் இவர் பாட்டு போயிட்டு போவார் எவ்வளோ அவன் அண்ணா உட்கண்ணு மூணு நாள் அப்படி ஒரு கோபத்தை காட்டுவார் மூணாவது நாள் அவரே சரியே இல்லாளன் அப்படின்னு கூப்பிட்டுருவார் நம்ம தலைவர் கொஞ்சம் பிடிக்கும் அமைதியாக இருக்கார் கொஞ்ச நேரம் கழித்து அடுத்து பெயர் சொல்லி கூப்பிடுவார் ஆக அண்ணாவியினுடைய பொறுமையும் கலைஞருடைய கருணையும் பெற்றிருக்கிற தளபதியே நேரான் இந்த தமிழத்துக்கு மக்களுக்கு வழிகாட்டி உங்களால் தான் என் தமிழ் ஆயம் நிற்க வேண்டும் முன்பெல்லாம் எதிரிகள் அப்பா சாரி எதிரிகள் எதிரிகள் இருப்பார்கள் உலகத்தில் ஆச்சரியம் என்னன்னா நாம தான் கவர்னர் பற்றி குறை சொல்லுவோம் கவர்னர் நம்மளை பற்றி சண்டை குறையா ஆனா அதை கூட புன்னகையோடு சமாளிக்கிறீரே சபாஷ் அதுக்கு ஒரு சல்யூட்டை போடலாம் ஒரு கல்யூட்பும் போடலாம் ஆக செய்து கலைஞருடைய புகழை நிலைநிறுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் அடுத்தபடியாக திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்களை பேச வருமாறு அழைத்து நிகழ்ச்சியின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றி அழகன் அவர்களும் லோக இளைஞரினுடைய மாவட்ட துணைப்பாளர் தம்பி லோகேஷ் அவர்களும் சிறப்பு சேர்ப்பார்கள் மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா என்ற இந்த மாபெரும் கொள்கை எழுச்சி திருவிழா அதற்கு தலைமை தாங்கி எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் அருமை சகோதரர் துரைமுருகன் அவர்களே அடுத்து நாம் அனைவரும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான உரையை இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல எங்கேயோ இருக்கிறவர்களும் கூட அங்கேயும் இருக்கிறவர்கள் கூட என்ன பேசப்போகிறார் என்ன திட்டம் போகிறார் என்பதை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில் அனைவரும் இங்கே கலந்து கொண்ட தோழர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னிலை ஏற்றவர்கள் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெள்ளம்போல் திரண்டிருக்கிற நண்பர்கள் சிங்கம்போல் திரண்டிருக்கிற கூட்டம் இது செயல் கூட்டம் இது வெறும் கூடி கலைகின்ற கூட்டம் அல்ல நாளைக்கு ஒரு போராட்டம் என்று இந்த இயக்கம் கலைஞருடைய தலைமையிலே அவரை நினைவூட்டி அறிவித்தால் நம்முடைய தலைவர் அறிவித்தால் நாளைக்கே திரண்டு எங்கெங்கே எல்லாம் இருந்து குதர்க்கம் பேசுகிறார்களோ அந்த குதர்க்கவாதிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முறை அது அல்ல பொறுமையிலே அவர் கலைஞரை தாண்டி இருக்கிறார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு எங்களை பொறுத்தவரை என் கடைசியாக அவருக்கு அடுத்து பேச முன்னாலே பேசப்போகிறேன் சொன்னபோது ஒன்றை சொன்னோம் நான் நெருக்கடிகாலர் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் நெருக்கடியை சந்தித்தவர்கள் இப்போதும் அந்த நெருக்கடி அவர் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ நேரத்தின் நெருக்கடியிலே நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதாக இல்லை நண்பர்களே சுருக்கமாக ஒரே ஒரு சொல்லுகிறேன் கலைஞருடைய புகழை நாளெல்லாம் பேசலாம் வாழ்நாளெல்லாம் பேசலாம் தஞ்சை வாணன் கோவை என்ற ஒரு நூலில் ஒரு அற்புதமான ஒரு வரி இருக்கிறது அதில் வாணன் புகழ்கெல்லை வாழ்த்துவோர் நாவெல்லை என்று ஒரு வரி உண்டு வாணன் புகழ்கெல்லை வாழ்த்துவோர் நாவில்லை என்று அப்படியே யார் வேண்டுமானாலும் அவர்கள் எத்தனை பரிமாணங்கள் கலைஞருடைய பல பரிமாணங்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஏராளம் சொல்வார் அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இதை வெறும் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவாக மட்டும் தாய் கழகம் பார்க்கவில்லை அதை தாண்டி முக்கியமான இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பரிமாணம் என்னவன் சொன்னால் நண்பர்களே இன எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுகின்ற ஒரு ஆண்டு விழா எச்சரிக்கை நாள் இந்த நாள் ஏனென்றால் திராவிடம் அது காலாவதியாகிவிட்டது திராவிடம் எங்கே என்றெல்லாம் குதர்க்கம் பேசிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இந்த கூட்டத்தை பார்க்க வேண்டும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த உணர்ச்சியை பார்க்க வேண்டும் ரெண்டரை மணி நேரம் ஆகிற்று என்று நம்முடைய வரவேற்பு குழு தலைவர் ஆற்றல் மிகு சேகர்பாபு அவர்கள் நினைவூட்டினார் ஆம் நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம் பேசுவவர்களை கேட்பவர்களுக்கு அது எவ்வளவு சங்கடமானது என்பதை கேட்பவர்களாக இருந்து அனுபவித்தால் தான் அது தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நண்பர்களே அதிகம் எடுத்து சொல்லாமல் அவருடைய புகழை எவ்வளவு வேண்டுமானால் இங்கே நண்பர்கள் சொன்னார்கள் தலைவர்கள் சொன்னார்கள் பெருமையோடு சொன்னார்கள் நாளைக்கும் சொல்லுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தோழர்கள் கொள்கையை நினைவூட்ட வேண்டும் கலைஞரை பொறுத்தவரையில் முழு கலைஞரை நாம் எப்போதாவது சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் நண்பர்களே எதிர்ப்பில் தான் முழு கலைஞரை சந்திக்க முடியும் அதே போல்தான் அவரால் உருவாக்கப்பட்ட எங்கள் முதல்வரும் அப்படித்தான் நீங்கள் எதிர்க்க எதிர்க்க அடிக்க அடிக்க எழுகின்ற பந்தை போல மேலே அவர்கள் எழும்புவார்கள் எதிரிகளே இன எதிரிகளே புரிந்து கொள்ளுங்கள் அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை கலைஞருடைய அவர்கள் நாம் பேசுவதை விட இந்த நேரத்தில் நீங்கள் கலைந்து போவதற்கு முன்னாலே தலைவருடைய பேச்சை நீங்கள் கேட்டு சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கு தயாராவதற்கு முன்னாலே கொஞ்சம் கலைஞரை பேசவிட்டு கேட்கலாமா அதுதான் மிக முக்கியமானது கலைஞர் பேச்சை கேட்போம் நம்முடைய பேச்சை கலைஞருடைய புகழுக்காக நாம் சொல்வதை விட கொஞ்சம் கலைஞர் பேச்சை கேட்போம் இந்த கேள்வி பதில் இவைகளுக்கெல்லாம் அவர் எப்படி சொல்லுவார் என்பதற்கு உதாரணம் ஒரு வரியில் உங்களை விமர்சித்துக் கொள்ளுங்கள் கேட்கிறார் செய்தியாளர் கலைஞர் சொல்கிறார் எப்படி கேட்டாலும் காவியம் எழுதக்கூடியவர் ஒரு வரியில் உங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் சொன்னார் மானமிகு சுயமரியாதைக்காரர் மானமிகு சுயமரியாதைக்காரன் எல்லாம் அடங்கி போச்சு அதில் எனவே இந்த கூட்டத்திடம் சாதாரணமாக சில பேர் ஆழம் பார்க்கிறார் நினைக்கிறார்கள் மானமிகு மிகு சுயமரியாதைக்கார்கள் வெறும் பதவிக்கான கூட்டம் அல்ல இது வெறும் கொள்கை கூட்டம் கொள்கைக்காக இருக்கக்கூடிய அணிதிரந்தவர்கள் அதனால் தான் பெரியார் அண்ணா கலைஞர் இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்று அந்த வரிசை வந்து கொண்டிருக்கிறது அது பாட்டுக்கு வேகமாக போய்கொண்டே இருக்கும் மிக முக்கியமாக அதிலே தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவரே கேள்வி கேட்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லிவிட்டு வேறு அதிகமாக நான் எதுவும் பேசப்போவதில்லை உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக கலைஞரை பேசவிட்டு நாம் அதை செரிமானம் செய்ய வேண்டும் அசை போட வேண்டும் கேள்வி கேட்கிறார் கலைஞரை பார்த்து அரசியல் தலைவர் கலைஞர் தமிழறிஞர் கலைஞர் இதில் எதை அதிகம் விரும்புகிறீர்கள் செய்தியாளருடைய கேள்வி ஏனென்றால் இன்றைக்கு அவருடைய நூற்றாண்டு விழாவில் அவரை பேசவிட்டு நாம் கேட்க வேண்டாமா அவருடைய கருத்துக்களை இளைய தலைமுறை அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தானே சொல்லுகிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் இந்த பதில் சொல்கிறதுக்கு பாருங்கள் ஈரோட்டு குருகுலத்தில் பெற்ற பயிற்சியிலேயே அதுதான் தலையாய பயிற்சி எந்த பதிலும் பட்பட்டு கணினியை விட அதிகமாக சொல்வார் கூறாமல் கலைஞர் பதில் சொல்லுகிறார் அரசியல் தலைவர் கலைஞர் தமிழறிஞர் கலைஞர் இதில் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் கலைஞர் பதில் இந்த இரண்டையும் விட ஐயாவின் மாணவர் கலைஞர் இந்த இரண்டையும் விட ஐயாவின் மாணவர் கலைஞர் அண்ணாவின் தம்பி கலைஞர் என்பதையே அதிகம் விரும்புகிறவர் நான் அதனுடைய தொடர்ச்சியின் நீட்சிதான் இன்றைய முதல்வர் நமக்கு அடுத்து வந்து இந்த செயலாக்கத்தை செய்ய இருக்கிறவர் எனவே இங்கு ஆழம் பார்க்கலாம் நினைக்காதீர்கள் வெளிநாட்டுக்கு போனால் உடனே வந்துவிடுமா என்று பொறுப்பற்ற முறையிலே பேசக்கூடாதவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் நினைக்காமல் என்ன அனுமான்சாலி பாடியாக வரவழிக்க முடியும் ரொம்ப பேர் அனுமான்சாலி பாடிக்கொண்டிருக்கிறான் இல்லை பஜனை செய்து கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறார்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா சாதனை இதோ அமைதி பூங்காவாக இருக்கிறதே நாடு தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படி அந்த உணர்வு ஆகவே தான் நண்பர்களே இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி அதோடு எத்தனையோ சாதனைகள் செய்தாலும் இங்கே திருமா போன்றவர்கள் மற்ற நண்பர்கள் சொன்னதைப் போல சாதி ஒழிப்பு என்பதையும் இந்த கொள்கை உணர்வோடு இருக்க வேண்டும் அது இருந்தால் நாம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்பிலே எதிர்நீச்சல் போட்டு நெருப்பாற்றை நீந்தக்கூடிய ஆற்றலை பெறுவோம் என்பதை கலைஞரவர்கள் இயக்கத் தோழலுக்கு சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்றை சொல்லுகிற நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார் அண்ணா மூன்றை அழகாக சொன்னார் இந்த மூன்றிலும் கடமை என்பதற்கும் விளக்கம் வேறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே சொல்லலாம் கண்ணியம் என்பது ஒருவருக்கு கண்ணியமாக இருப்பது இன்னொருவருக்கு மாறுபட்டிருக்கலாம் கட்டுப்பாடு என்பதற்கு எழுபொருள் கிடையாது ஒரே பொருள் என்பதைத்தான் கலைஞர் மீண்டும் மீண்டும் சொல்லுவார் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக இங்கே இருக்க வேண்டிய உணர்வை பெற்றிருக்கிறோம் ஆகவே தான் நண்பர்களே இந்த உணர்வோடு நாம் இந்த பயன்களை பெற வேண்டும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தெளிவாக சொன்னார் சாதி ஒழிப்பு அதன் காரணமாகத்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் இந்தியாவிலேயே வேறு எந்த பகுதியிலாவது சமத்துவபுரம் இருக்கிறதா நாடே சமத்துவபுரமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கும் சமத்துவபுரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பாலங்கள் கட்டுவதோ பள்ளிக்கூடங்களை திறப்பதோ மிக முக்கியமானது தான் சாலைகள் போடுவது முக்கியமானது தான் ஒரு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற தலைவர் முதல்வர் அவைகளை செய்யும் போது அவைகளுக்கு பெரிய அளவு எதிர்ப்பு இருக்காது ஆனால் சமூக ரீதியான விஷயத்திலே கை வைக்கும் போது சமத்துவபுரம் என்று சொல்லும்போது பல பேருக்கு அது அதிர்ச்சியை ஊட்டக்கூடியாக இருக்கிறது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்று சொல்லும்போது ஆதிக்கவாதிகள் இன்னமும் நீதிமன்றத்தை மற்ற இடங்களை பிடித்துக்கொண்டு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ ஆட்சிக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் மக்களுக்கு அறிவுரை சொல்கிற போது ஒரு அறிவுரை கலைஞர் சொல்லுகிறார் அதைத்தான் நினைவூட்டுவது நம்முடைய கடமை மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் ஒரு பொதுக்கூட்டத்தை உங்களை மகிழ்விப்பது எது கலைஞரை பார்த்து கேட்கிறார்கள் உங்களை மகிழ்விப்பது எது ஏனென்றால் கலைஞருடைய நூற்றாண்டு இந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை இளைஞர்கள் புதிய தலைமுறையினர் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை மகிழ்விப்பது எது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆண்டு நவம்பரில் ஆங்கில ஏடு இந்துஸ்தான் டைம்ஸ் கலைஞரிடம் சிறப்பு பேட்டி எடுக்கின்றனர் அந்த சிறப்பு பேட்டியில் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி இது அதுதான் இந்த கேள்வியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பதில் சொல்கிறார் கலைஞர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சு கேட்க வந்து குழுமி இருப்போர் அனைவரும் மிக முக்கியமாக அனைவரும் தமிழர்களாக இருக்கிறார்கள் எந்த பொதுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அது எவ்வளோ பெரிய கல்க அதாவது கல்வெட்டிலே சொல்வெட்டாக கல்வெட்டாக போட வேண்டிய கருத்து எவ்வளோ ஆழமானது எண்ணி பார்க்க வேண்டும் அவருடைய கருத்தோடு நாம் இங்கே இருந்து செல்லும்போது இந்த நூற்றாண்டு விழாவில் அதை நினைத்து கொண்டு போக வேண்டும் சொல்லுகிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சு கேட்க வந்து குழுமி இருப்போர் அனைவரும் தமிழர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கூட்டம் முடிந்து கலைந்து செல்லும்போது தனித்தனி ஜாதிகளாக கலைந்து செல்கிறார்கள் அந்த நிலை மாறி தமிழர்களாகவே கூட்டத்தில் அமர்ந்து எழுந்து செல்லும் போது தமிழர்களாகவே கலைந்து செல்லும் காலம் வந்தால் அதுதான் நான் எதிர்பார்க்கும் லட்சிய வெற்றி என்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அந்த லட்சிய வெற்றியை அந்த வெற்றிக்குடியை நாட்டுவதற்குத்தான் அவரால் உருவாக்கப்பட்டு ஐயா அண்ணா இவர்களால் மிக பக்குவப்படுத்தப்பட்டார் செதுக்கப்பட்டார் பெரியாரை சந்தித்தது தான் என்னுடைய வாழ்நாளில் திருப்புமுனை என்று எழுதினார் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு எதிர்நீச்சலில் அவரையும் தாண்டி பல எதிர்நீச்சலை சந்திக்க வேண்டிய கட்டம் இருக்கிற காரணத்தால் தான் ஒரு உறுதியை சூளுரையாக இந்த நூற்றாண்டு விழாவில் நாம் எடுக்க வேண்டும் வெறும் மாலை போடுவது அவருக்கு புகழ் மாலை சூட்டுவது எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஆட்சியை இன்னும் பலமாக ஆக்குவோம் வருவது நமக்கு வெறும் வெறும் ஆட்சியாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இது ஆட்சி அல்ல இது மீட்சி இனத்தினுடைய மீழ்ச்சி எனவேதான் இந்த நூற்றாண்டு தொடர்கிற காலகட்டத்திலே தான் நண்பர்களை நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது அதில் இன எதிரிகள் கை ஓங்கி இருக்கிறது அவர்களிடம் எத்தனையோ சரக்குகள் இருக்கிறது நினைக்கிறார்கள் விஷம பிரச்சாரம் இருக்கிறது இவைகளையெல்லாம் தாண்டி அந்த வெற்றி வியூகத்தை அமைக்கக்கூடிய ஆற்றல் பயிற்சி பக்குவம் இன்றைய நம்முடைய முதல்வர் இருக்கிற காரணத்தால் அகில இந்தியாவிலும் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலே எப்படி கலைஞர் அவர்கள் ஒரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை அன்றைக்கு உருவாக்கினார்களோ அதே போல இன்றைக்கும் தமிழ்நாட்டைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் இந்த மண் தான் வழிகாட்டு மண் நினைக்கிறார்கள் அதை செய்வதற்கு முதல்வருடைய கரத்தை பலப்படுத்துவோம் அதையே மிகப்பெரிய சூளுரையாக கொள்வோம் அவருக்கு மாலை கலைஞருக்கு அணிவிக்கின்ற மாலை வெறும் மாலை அல்ல நாற்பதும் வெற்றி நாற்பதும் நமதே என்று ஒரு காலத்திலே சொன்னாரே அது தேர்தலுக்கு அதை தாண்டி வருகிற தலைமுறை மாற்றப்பட வேண்டும் சாதியற்ற தலைமுறை வர வேண்டும் நாடு சமத்துவபுரமாக வேண்டும் இந்த வெற்றியை நோக்கி இந்த இலக்கை நோக்கி சாதிக்கு எதிராக மத வெறிக்கு எதிராக பதவிகளுக்கு பதவிகளை ஒரு வாய்ப்பாக மட்டுமே கொண்டு அதற்காகவே நான் எல்லாம் என்று இருக்காமல் வாய்ப்பு ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்ற அளவில் அவர் யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்கள் அதை பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூடுரை எடுத்தால்தான் நாம் கலைஞருடைய உண்மையான தொண்டர் எனவே தேர்தலிலே கூட உங்களுக்கு ஒரு முறை என்ன நினைவிருக்க வேண்டுமென்றால் எந்த வேட்பாளராக இருந்தாலும் கலைஞர் தான் இந்த வேட்பாளர் என்று எப்படி நாம் நினைத்து ஒற்றுமைப்பட வேண்டுமோ அதே போலத்தான் அத்துணை பேரும் கட்டுப்பாடோடு வந்து இந்த ஆட்சிக்கு சங்கடங்கள் வருவதைப் போல உருவாக்கலாம் நினைத்தால் இல்லை நாங்கள் இருக்கிறோம் கிளம்பிற்றுக்கான் கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தாலும் நாம் வன்முறையில் நம்பிக்கை இல்லாத மக்களாக இருக்கிற காரணத்தால் தான் வெறும் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகிவிடுவார் உதயப்பராகிவிட்டால் என்று புரட்சி கவிஞர் எழுதினார் அது வன்முறை ஆனால் அந்த வன்முறைக்கு போக வேண்டிய அவசியமில்லை ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால்னார் இப்போ ஓட்டப்பர் ஓட்டு இருக்கு அதை வைக்கணும் அவ்வளோதான் எல்லோரும் ஒப்பப்பராக வேண்டுமானால் ஓட்டப்பரை கவனியுங்கள் கவனம் செலுத்துங்கள் அதுதான் அவருக்கு கவலை அதிலே உங்கள் கடமை ஆற்றுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க கலைஞர் வருக அவர் கண்ட ஜாதியற்ற சுயமரியாதை உலகு நன்றி வணக்கம் பொதுக்கூட்டம் தொடங்கி சரியாக மூன்று மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் ஆகின்றது ஆனாலும் கண்ணுக்கட்டிய தூரம் வரையில் ஆயிரம் கணக்கான கழகத் தோழர்களும் பொதுமக்களும் திரண்டிருக்கின்றார்கள் என்றால் தலைவா விளக்கமே எங்களின் உதயசூரியனே தமிழக தலைவர் கலைஞரவர்கள உங்களுடைய நூறாவது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட தொடங்குகிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள நீங்கள் எப்போதும் உடன்பிறப்புகளோடு இடையேதான் இருப்பீர்கள் இதோ உங்களது உயிரினும் மேலான அன்பு தான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எப்பொழுதும் கழகத்தின் பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கத்தான் சூழ்ந்திருக்கத்தான் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவது வழக்கம் இதோ உங்களது கழக தலைகரத்தினுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் தொடங்குகிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எப்பொழுதும் தோழமை கட்சி தலைவர்களை தோளோடு தோல் சேர்த்துக் கொண்டுதான் பலம் வருவீர்கள் இதோ இந்த மேடையில் நம்முடைய மாணமிகு ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் எல்லாம் கொண்டுதான் உங்களுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் இன்றைக்கு தொடங்குகிறோம் தலைவர் கலைஞர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் கொட்டு மடையில ராபின்சன் பூங்காவில திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது அதே வட சென்னையில் உங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது தலைவர் கலைஞர் அவர்களே கழகத்திற்கும் அறிவகம் உருவானதே அதே வட சென்னையில் தான் உங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது இந்த நூற்றாண்டின் மிக பெரும் தலைவரான முத்தமிழி கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை இன்றைக்கு எடுக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் அனைத்து ஊர்களும் பொருத்தமானவைதான் என்றாலும் கழகம் தோன்றிய வட சென்னை பகுதிகளை நாம் இந்த நூற்றாண்டு விழாவை தொடங்குவது மிக மிக சிறப்பானது எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விதை போட்ட பகுதிகளை கொள்கை வேறுபரப்பி ஆள்போல் தலைத்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை வளர்த்து காட்டிய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்போடு நான் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக இதை நடத்தி காட்டியிருக்கிறார் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செயல்பாபு செயல்பாபு என்று என்னால் எப்பொழுதும் அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகபாபு அவர்கள் அவருக்கு தோலோடு தோல் நின்று இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் இந்த வட்டத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய என்னுடைய செயல்வீரர்கள் அத்தனை பேருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய எதை ஒருமான வாழ்த்துக்களை நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஓராண்டு முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை அவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம் இந்த கொண்டாட்டங்களை மூலமாக தலைவர் கலைஞருக்கு இதுவரை கிடைக்காத புதிய புகழை சேர்க்க போகிறோம் என்பதல்ல நாம் நம் நன்றியின் அடையாளமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் சீமான் வீட்டு பிள்ளை அல்ல சாமானியர் வீட்டு பிள்ளை என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவரது ஆட்சியே சாமானியர்களுக்கான ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே ஏழை எளிய பாட்டாளிகள் பயன்பெறும் ஆட்சியாகத்தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக முறை ஆட்சி பொறுப்பேற்ற போது முரசு இதழில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழை குளத்தில் உதைத்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டில் இனி ஏழைக்கு வாழ்வு வந்தது என்று எழுதினார் ஏழை குளத்தில் உதைத்த ஒரு தமிழன் பேரறிஞர் அண்ணா ஏழை குளத்தில் உதைத்த ஒரு தமிழன் முத்தமிழறிஞர் கலைஞர் இவருடைய ஆட்சி ஏழைகள் சிரிக்கும் ஆட்சி வேல்முருகன் பேசுகிற போது மிகப்பெரிய பட்டியல் போட்டாரே குடிசை மாற்று வாரியம் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி வாரியம் தொழுநோயாளிகள் இல்லம் பிச்சைக்காரர் மறுவாழ்வு மையங்கள் ஏழைகளுக்கு கண்ணுளி திட்டம் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதி தரிசை நிலங்களை ஏழைகளுக்கு வழங்குதல் வேளாண் தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்க கணபதி பிள்ளை ஆணையம் நகர்ப்புற தொழிலாளர் ஊதியத்தை நிர்ணயம் செய்ய கார்த்திகேய நாணயம் வேளாண் தொழிலாளர்கள் குடியிருந்த மனைகள் அவர்களுக்கே சொந்தமாக்கக்கூடிய வகையில் குடியிருப்பு மனை சட்டம் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் ஊனமுற்றோர் நல்வாழ்வு திட்டமும் அவர்களுக்கான தொழிற்சாலைகள் அமைத்தது மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்து அந்த சொல்லுக்கு சட்ட அங்கீகாரம் தந்தவர் கலைஞர் இந்தியாவிலே முதன் முதலாக உழவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததும் கலைஞர் ஏழை நடுத்தர வகுப்பு மகளிருக்கு இலவச கல்வி வழங்கினார் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார் குடும்ப தலைவரை இழந்து தவிக்கக்கூடிய மகளிருக்கு உதவி திட்டம் கொண்டு வந்தார் மாணவருக்கு பேருந்தில் பயணம் செய்ய இலவச பஸ் பாஸ் வழங்கியது கலைஞர் அனைவருக்கு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வழங்கியதும் கலைஞர் அமைப்புசாரா சாரா தொழிலாளர் வாரியம் அமைத்தது கலைஞர் உழவர் சந்தைகள் திறந்ததும் கலைஞர் சமத்துவ உரங்களை உருவாக்கியதும் கலைஞர் இப்படி நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஏழைகளை மக்களுக்கான ஆட்சியாக தமிழ்நாட்டு ஆட்சியை வடிவமைத்து தந்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மேடைகளுக்கு அனைத்து தோழமை இயக்கங்களுக்குமான வழிகாட்டியாக இருந்தவர் அவர் அதனால்தான் அவர் புகழை போற்ற அனைத்து தலைவர்களும் இங்கு ஒரு சேர வந்திருக்கிறார்கள் தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநிலத்துடைய தலைவர் என்ற எல்லைகளை கடந்து உலக தலைவராக செயல்பட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தியலின் தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் கடந்த கால பெருமிதங்களோடு நிகழ்கால செயல்பாடுகளை இணைத்தவர் தலைவர் கலைஞர் நிகழ்கால செயல்பாடுகளோடு எதிர்கால இலக்குகளை தீர்மானித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் என்ற கோட்பாட்டோடு நாம் ஆட்சி நடத்தி வருகிறோம் என்றால் அந்த திராவிட இயல் நிர்வாக கோட்பாட்டுக்கு அடித்தளம் அமைத்தவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை மொழிப்பற்று மாநில சுயாட்சி ஆகியவை உள்ளடக்கிய உன்னதமான கோட்பாடுகள் திராவிட கோட்பாடுகள் திராவிடம் என்ற சொல்லை பார்த்து இன்றைக்கு சிலர் பயப்படுகிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம் எல்லாருக்கும் எல்லாம் வாய்த்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் திராவிட மாடலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு படிப்பை கூட கல்லூரி கல்வி அடைய முடியாதவர்க்கு கல்லூரி கல்வியை கூட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் சமூக பங்களிப்பு அதிகப்படுத்த வர்ணம் சாதனத்தின் பேரால் ஒதுக்கப்படுபவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தான் ஆணுக்கு பெண் பெண்களுக்கு பொருளாதார விடுதலையை வழங்கு பெருந்தொழில்களை மட்டுமல்ல சிறு தொழில்களை வளர்த்தெடு நகர்ப்புற பகுதிகளுடைய கிராமப்புறங்களும் செழிக்க வேண்டும் அனைத்து துறைகளும் சிறக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களும் வளம் பெற வேண்டும் மாநிலத்தின் வளம் என்பது மாநில மக்களின் சிந்தனை வளர்ச்சியால் தெரிய வேண்டும் இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி இதுதான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக வளர்க்கப் போகிறது நாளையே இது நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய கற்பனவாதிகள் அல்ல நான் ஆனால் திராவிட மாடலை அதனை செய்து காட்ட வேண்டும் நம்பிக்கையை கொண்டவன் நான் அந்த தன்னம்பிக்கை பெற்றிருக்கேன் என்று சொன்னால் இந்த தைரியத்தின் தன்னம்பிக்கை என்னுள் விதைத்தவர் தான் நம்முடைய தலைவர் நான் அவருடைய கொள்கை வாரிசு எனவே பேரறிஞர் அண்ணா தந்த பாதையில கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாக கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த பயனை நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவை நான் பார்க்கிறேன் கன்னியாகுமரி தொடங்கி கும்மிழிப்பூண்டி வரை தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞருடைய கால் படாத இடம் இல்லை சந்திக்காத மனிதர்கள் தொடங்காத திட்டம் இல்ல உருகாத உடன்பிறப்பு இல்லை இப்படி ஊர் தோறும் நகர் தோறும் கிராமந்தோறும் விழா எடுக்க தொடங்கினால் இந்த நூற்றாண்டு விழாவையே பத்தாண்டுகளுக்கு நாம் கொண்டாட வேண்டி வரும் அத்தகைய நூற்றாண்டு விழாவினுடைய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் சென்னை கிண்டியில் அமைக்கப்படக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையிலே கலைஞர் நினைவு நூலகம் திருவாரூரிலே கலைஞர் கோட்டம் ஆகியவற்றை திறந்து வைக்க இருக்கிறோம் ஆகஸ்ட் ஏழாம் நாள் அன்று சென்னை கடற்கரையில் கலைஞர் நினைவகத்துடைய திறப்பு விழா காண இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய திரும்பும் திசையெல்லாம் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டு தலைவர்கள் பெயரால் நினைவு சின்னங்களை உருவாக்கிய தலைவர் கலைஞர் பெயரிலான சின்னங்கள் மாதந்தோறும் திறக்கப்பட இருக்கின்றன இதற்கிடையேதான் ஜனநாயக போர்க்களமான நாடாளுமன்ற தேர்தல் களம் நமக்காக காத்திருக்கிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற தீர்மானிப்பதை விட யார் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக அமைய வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தல் சடங்கு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்திய ஜனநாயக அமைப்பு முறையையும் இந்தியாவில் கூட்டாட்சி கருத்துக்களையும் காப்பாற்றுவதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளை தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மாறுபாடுகளை மறந்து இந்தியாவை காப்பாற்ற ஒன்று சேர்ந்தாக வேண்டும் அறிவாலயத்திலிருந்து இந்த கூட்டத்திற்கு நான் புறப்பட்டு காரிலே வந்து கொண்டிருந்த போது பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் வருகிற இருபத்தி மூணாம் தேதி தேதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பீகார் மாநிலத்திற்கு வர வேண்டும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர அந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சி உருவாகுவதற்கு ஒரு கூட்டணி அமைத்தோமோ அதுபோல் இந்தியாவிலே ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கூட்டணி அமைந்திட வேண்டும் என்று இன்றல்ல தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் என்னை சந்திக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்களிடத்தில் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் மாநில கட்சியுடைய தலைவர்கள் மாநில முதலமைச்சரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் மதவாத பாசிசவாத எதேச்ச அதிகார பாஜக வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் அனைத்தும் அகில இந்தியா முழுமைக்கு ஒன்று சேர வேண்டுமே தவிர தேவையற்ற முரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது பிரிவினைகளால் பாஜக வெல்ல பார்க்கும் சாதியால் மதத்தால் பிரிவினையை விதைக்கு வந்த கட்சி அரசியல் கட்சி முரண்பாடுகள் மூலமாக வெல்ல பார்க்கும் அதற்கு அகில இந்திய தலைவர்கள் மாநில கட்சி தலைவர்கள் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யாரும் எத்தகைய பொய்யும் சொல்வதற்கு பாஜகவிட தயங்க மாட்டார்கள் அவதூறுகளை அள்ளி வீசவும் அதனை பரப்புவும் பாஜகவிடம் ஏவலுக்கு கீழ்வடியும் சிந்தனையற்ற பொறுப்புணர்ச்சியால் ஒழுங்கி ஒரு கூட்டம் இருக்கிறது அதற்கு தமிழகத்திலே ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்று அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு நாங்கள் கிளம்பி இருக்கிறோம் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் கவலை இல்லை மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ஒற்றுமையின் மீது சகோதரத்தோர் மீது மதச்சார்பின் மீது உண்மையான வளர்ச்சியின் மீது இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நமது உள்ளத்தை ஒற்றுமையால் கட்டமைப்போம் கலைஞர் அடிக்கடி சொல்வார் நீ நான் என்றால் உதடு ஒட்டாது நாம் என்றால் தான் உதடுகள் ஒட்டும் என்று சொல்வார் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களோடு இந்திய ஜனநாயக திருவிழாவையும் நாம் கொண்டாடக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆக அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நமக்காக அல்ல நாட்டிற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்து இந்த விழாவில் உறுதி எடுப்போம் சபதம் ஏற்போம் அதுதான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையாக இருக்கும் பெருமை சேர்க்கும் என்பதை எடுத்து சொல்லி தமிழர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க நம்மை ஆணாக்கிய திராவிட போராளி கலைஞர் புகழ் வாழ்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிலே வாழ்க வாழ மரியாதையாக இருக்கும் பெருமை சேர்க்கும் என்பதை எடுத்து சொல்லி தமிழர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க நம்மை ஆளாக்கிய திராவிட போராளி கலைஞர் புகழ் வாழ்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்